ராமன் சீதா சீரியல் ஜூலை 13. நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மகா சொல்கிறாங்க ஏசி ஒர்க் ஆகலை, சீக்கிரம் மெக்கானிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க துரைக்கிட்ட. துரையும் சரின்னு சொல்லிவிட்டு நேராக வெளியில் வந்துட்டு நேராக சத்யாவுக்கு கால் பண்ணி, சத்யா மகா நம்ம வலையில் விழுந்துட்டா, நீ சீக்கிரம் ரெண்டு ஆட்களை அனுப்பு அப்படின்னு. சத்யாவும் சரி நான் உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது, சுபாஷ், அர்ச்சனா எல்லாரையும் இருக்காங்க. அப்போ நம்ம மகா கேட்குறாங்க, சரி ராம் எங்கே அப்படின்னு. அதுக்கு சேது சொல்கிறாங்க, காலையிலேருந்து ராம் எங்கே போனான்னே தெரியல அப்படின்னு. அந்த நேரம் ராம் வராரு. ராம் வந்ததோட மகா கேட்குறாங்க, ராம் எங்கே போன அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, நான் சீதாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்படி அடிக்கடி நீ ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு நம்ம ராம் சொல்கிறாங்க, ஒரு 5 நாள் தான் போவேன், அதுக்கப்புறம் சீதா வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராம் சொல்கிறாரு, சீதா எந்த தப்பும் பண்ணலை, 5 நாளில் வந்துடுவா அப்படின்னு. அதுக்கு சேது டக்குன்னு சொல்கிறாரு, அவள் தப்பு பண்ணலைன்னு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராம் சொல்கிறாரு, சீதா தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி அப்படின்னு. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், சீதா தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு உனக்காக சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராம், உனக்கு முன்னாடியே சீதாவை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சீதா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த ரெண்டு பேருன்னு கண்டுபிடிச்சேன்னா அவங்கள கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ சுபா சொல்கிறாரு, எனக்கு என்னமோ ராம் நாங்கள் தான் தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த சீதாவை மறுபடியும் ராமோட கையில் சிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் துரை வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நேராக மகாவோட ரூமில் ஏசியை ஃபிட் பண்ண மாதிரி கேமராவையும் வச்சிடுறாங்க. நேராக சத்யாவுக்கு கால் பண்ணி, வீடியோ தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. சத்யாவும் நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெயிலில் காமிக்கிறாங்க. ஜெயிலில் சீதாவை ஒரு 2 பொண்ணுங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்லம்மா நேராக சீதாவை பார்த்து, இங்கே பாரு சீதா, முதல்லேருந்து அந்த 2 பேரும் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாதாரண ஆள் கிடையாது, பல கேஸில் அவளுக உள்ளர வந்திருக்காளுக, கொலை பண்ணக்கூட அஞ்ச மாட்டாளுக, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு. சீதாவும் சரி ஆனால் என்னை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்லம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன் மாமியாருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீதா ஷாக் ஆகுறாங்க, என்ன இப்படி இருக்காங்க அவங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா செல்லம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்கக்கிட்டேருந்து நீ தப்பிச்சு போகணும்னா சீக்கிரம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதாவும் சரின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் வந்து நம்ம சீதாவை தடுக்கிறாங்க, கையில் கத்தியோடு நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு சீதா பதறி அடித்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அதோட நாளைக்கின்ன எபிசோடை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. நம்ம சீதா தப்பிச்சிருவாங்களா, இல்லை சீதாவை செல்லமாக காப்பாற்றுவாங்களா, இல்லை என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.